பாஸ்டர் எப்படி அங்க இருக்கும்? இன்னும் அமல் மட்டுமா இருக்கிறாரு. உங்க மனசு பிடிச்ச அத்தனை பேரும் கலக்கி சமய ஒரு மசாலா சூப்பர் டூப்பரா வந்து படத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த படத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல விக்ரம் அவர் ரசிகராக இருந்ததுனாலதான் கமலஹாசனை மிக அருமையான ஒரு படத்தை வந்து வைத்து இயக்கி இருக்கிறாரு. கமலஹாசனை மட்டும் இல்ல, அதுல 7 ஹீரோக்களை வந்து
உங்களுக்கு அப்ளை பண்ணி இது நம்ம வீட்டுக்கான நம்ம எல்லாருக்கும் வணக்கம். யானை என்னோட 16வது படம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற முதல் படம். இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து எப்போவோ பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் இப்போ அது பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட ஒரு 20-15 வருஷம் கடந்து வந்து பண்ணுறோம். ஸோ முதல் முறையாக நானும் அருண் சாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல கதை இருக்கணும்னு ஒரு முடிவோடு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை அமைஞ்சுது. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்ஷன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலந்தாப்பில் ஒரு நல்ல கதை அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தை பண்ணுன்ற ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணோம். எங்களை வந்து இணைச்சி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் சக்திவேல் சார், வெடிக்காரப்பட்டி சக்திவேல் ப்ரொடியூசர் பேர், அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப அதிகம். இந்த படம் மிக பிரம்மாண்டமாக வர்றதுக்கு இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க்கு நிறையா செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் அனல் மாஸ்டர் வச்சு அனல் அரசு மாஸ்டர் வச்சு பண்ணோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொடியூசரோட ஹெல்ப் ரொம்ப இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக யோகி பாபாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ராதிகாமா, நம்ம சமுத்திரகனி சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், பிரியா பானுசிங்கர் ஹீரோயின், அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஒரு கேரக்டராக வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பேசப்படுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லதாக இருக்குது. கதையை பற்றி சொல்கிறாங்க, நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து ஒரு பொறுமை, ஒரு அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். இந்த மொத்தத்தில் தமிழ்நாடே, அதெல்லாம் சவுத் சைடுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது வந்து டோட்டலாக ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒருத்தரோட கதை தான் இந்த படத்தில் ஹீரோட கேரக்டர். ஸோ உங்கள் கூட நல்லா அட்டாச் ஆகும். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே கூட வந்து அது கூட அப்படியே பயணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸு வந்து உள்ளே வந்து ஒருத்தரை ஒருத்தரை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பெரியவங்க, ஒரு அப்பா அம்மாவிலேருந்து தாத்தா பாட்டி குழந்தைங்க வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, அதை வந்து ஒரு அட்வைஸாக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இன்றைக்கி நடைமுறையில் உள்ள சில பிரச்சனைகளை வச்சு அந்த பிரச்சனையை எப்படி அது எடுத்துகிட்டு போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி போகுது, அது எப்படி ஹீரோ வந்து சால்வ் பண்ணி கொண்டு வராரு, இந்த மாதிரி விஷயத்த ஒரு எமோஷனலாக சொல்லியிருக்கோம். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலியில் வந்து நம்ம சொந்த ஊரில் பிறந்த மண்ணில் வந்து அப்புறம் கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஒரு டைரக்டர் ஆகிறோம். நம்ம அப்புறம் ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு இங்கே வந்து ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி அதை நம்ம மக்கள், நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம அண்ணன் தம்பிங்க முன்னாடி போட்டு காட்டி அவங்க கை தட்டும் போது அதோடய இன்பம் வந்து அதோடய சந்தோஷம் வந்து ரொம்ப அலாதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுன்ற நம்பிக்கை, சந்தோஷப்படுத்துன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். ஆனால் இதில் வந்து ஒரு டீம் வந்து திருநெல்வேலி ஸ்லாங் பேசும். அதுக்கு என்ன காரணம்ன்றதை நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தா தெரியும்.
ஸோ ரெண்டும் ஒரு மிக்ஸில் இருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்லாங், அதான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தானே, தூத்துக்குடியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டும் ஒன்று தானே, என்ன எல்லாம் தாய் வந்து திருநெல்வேலி தானே பிரிஞ்சு. அது வந்து ஹரிப்படம்னாலே சீட்டு நுனியிலிருந்து உட்கார்ந்து பார்க்குற மாதிரி தான் எல்லாருமே முத்திர குத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல நான் பேட்டியத்து சீட்டு முன்னெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி, ஏன்னா அவ்வளோ உங்களெல்லாம் பார்த்தோன்ன சந்தோஷத்தில் அந்த பரபரப்பில் நிறைய பேசணும், எங்கே வந்துட்டேன் எங்கேருந்து இவ்வளோ படம் அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல ஒரு பவர் ஏறும், ஏறுச்சுன்னா அந்த கதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். பரபரப்பெல்லாம் கட்டிங்க கச்சா முச்சான்னு ஒரு ஒரு கச்சா முச்சான்னு சொல்லக்கூடாது, ஒரு ரேம்பிங், அந்த அந்த இது வந்து கல்ச்சர் கொஞ்சம் இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஒரு நார்மல் வேஸில் தான் கட்டிங் இருக்கும், எடிட்டிங் இருக்கும், ஆனால் கதை வந்து உங்களை வேகமாக எடுத்துகிட்டு போகும். முந்தைய திரைப்படங்களில் இருந்து இந்த யானை திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு மாறுபட்டதாக இருக்குமா, புதிய கதை தளமாக இருக்குமா? நான் வந்து கதை தளம்னு சொல்கிறத விட கதையோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், இன்றைக்கி அப்டேட்டடாக இருக்கும், எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கிறதா இருக்கும். என்னோட படத்தில் வந்து ஒரு 30% 25% தான் எமோஷன்ஸ் இருக்கும், நிறையா வந்து கமர்ஷியல்ஸும் ஆக்ஷன்ஸும் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து எமோஷன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் தான் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷனும் வந்து எமோஷனல் ஆக்ஷனாக இருக்கும், ஒரு வித்தியாசமான லெவலில் ஃபைட் எடுத்திருக்கோம். ஒரு சிங்கிள் ஷாட்லேயே ஒரு ஃபைட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி சீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு புதுசு நிறைய, நிச்சயமாக சினிமாவில் நிறையா வந்திருக்கும், நான் புதுசுன்றது எனக்கு புதுசுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் ஸோ அருண் சார் வந்து ஃபைட்டுக்கு பேர் போனால் அவங்க எப்படி எவ்வளோத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? அதுதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ஒருத்தரை பார்த்தாலே ஒரு 10 பேர் அடிப்பாருன்ற அளவுக்கு அவர் வந்து உடம்பாக பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வீடியோலாம் போட்டு நிறையா யங்ஸ்டர்ஸோடைய கவனத்தெல்லாம் இழுத்து வச்சுருக்காரு. ஸோ கதையை நமக்கு வந்து அமைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு முரட்டு வாலி பண்ணி வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ நமக்கு சுபம் வேணும், அல்வா மாதிரி இல்லை திருநெல்வேலி அல்வா மாதிரி சாப்பிட வேண்டியதானே வச்சு ஃபைட்டு வச்சு வெளி வெளியும் எடுத்துருக்கோம். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும், அது ஒரு 20% தான் கமர்ஷியலாக இருக்கும். அந்த ஃபைட்லேயே எமோஷன் இருக்கும், நல்லா அப்படி கட்டி பிடிச்சி உருண்டு புரண்டு எடுத்து சண்டை போட்டால் அப்படி இருக்கும், அந்த வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும், ரியலாக இருக்கும். வேட்டி கீட்டியெல்லாம் மடித்து கட்டாமல் அப்படியே கீழே இருக்கிற மாத்திரம் அப்படியே இறங்கி அடித்தா அப்படி இருக்கும், வேட்டி அவு மடித்து கட்டக்கூட டைம் இல்லாமல் அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சண்டை ரோட்டில் நடக்கும், நம்ம பார்த்தது தானே. அதில் ஒரு பக்கம் ஓட்டி வேட்டி வேற பிடுங்கிட்டு வர போயிடும், அதையும் மீறி சண்டை நடந்துட்டு இருக்கோம். மானம் போனாலும் பரவாயில்ல, சண்டை தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம் போயிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் பண்ணுறது தானே. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம ஊர்கள்லேயே, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி பிரச்சனைகளை டீல் பண்ணுறாங்க. சொல்கிறேன், நம்ம கண்ணில் பார்த்த விஷயங்களை தான் சினிமாவில் கொண்டு வந்திருக்கோம். என்னைக்கு என்ன திரும்ப படமாக்க போறீங்க? ஒரே சண்டை காட்சிகள் மட்டுமே நிறைந்தது மட்டும் திருநெல்வேலிங்கிறது இல்லை, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் என்னோடய தம்பிகள். இப்போது உதாரணம் சொல்லியாச்சுன்னா பரியரும் பெருமாள் தம்பி எப்படி எடுத்திருந்தார் பார்த்தீங்களா, சண்டைக்கு மாரி செல்வராஜ் காட்டியிருந்தார், எவ்வளோ அழகான ஒரு கதையை சொல்லியிருந்தார். அவர் நம்ம ஊர் தானே, இங்கே இங்கே ஆழ்வார்த்தனர் செய்திகள் பக்கத்தில் அங்கே தானே. ஸோ எல்லாத்தையும் நானே எடுக்கணும்னாச்சுன்னா மற்றவங்களும் அதை எடுப்பாங்கப்பா, நான் இதை எடுக்கிறேன் அவங்க அதை எடுக்கட்டும், என்ன எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க. இது வந்து வந்து ஒரு மேஸ்திரி வேலை, கமர்ஷியல் படம் எடுக்குதுன்றது அது வந்து கிரியேட்டிவ் ஒரிஜினல் கிரியேஷன், இது டூப்ளிகேட் கிரியேஷன் சொல்லலாம் வேண்டாம், நம்ம வந்து அந்த லெவலுக்கு தான் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ரியலாக ஃபீல் பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் ஒரு 2 டீ கிளாஸை வச்சுட்டு இது பிளாக் டீ அது பால் டீன்னு சொல்லி காட்டி அந்த ஷார்ட் எடுக்கிற அளவுக்கு அழகாக எடுத்திருந்தார். எப்படி நம்ம நம்ம மாவட்டத்துலேருந்து உதாரணம் கொடுத்துட்டு பார்த்தியா சார், இப்போ வரக்கூடிய ஹீரோக்கள் எல்லாருமே வில்லனாக நினச்சிட்டு வராங்க. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ சூர்யா வந்து இப்போ வந்து ஒரு விக்ரம் படத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் மக்கள் மனசில் வந்து வில்லனாக பதிஞ்சிட்டாப்ல. ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஹீரோவாக நீங்கள் வில்லனாக ஒரு பரிமாணத்தில் காட்டுவீங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லைம்மா, நான் கிரியேட்டிவ் டைரக்டர் கிடையாது, நான் இஷ்டத்துக்கு எல்லாரும் இழுக்க முடியாது. எப்படி இழுத்து அவங்க வாய்ப்பாய் நிற்பாங்க அதை நான் யூஸ் பண்ணி நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். புரியுது, அவங்க கிரியேட்டிவ் டைரக்டருக்கு அவங்க ஒன்லி சேஞ்ச் கேரக்டர்ஸ் சேர்ந்த ஆர்டிஸ்ட். முதல்ல வந்து நான் தான் சொல்லுவேன், கிரியேட்டிவ் டைரக்டரே கிடையாது, நான் லோகேஷ் கனகராஜ் மாதிரி கிடையாது. அவர் எப்படி எடுத்திருந்தாரு நம்ம 2வது படம் கைதி எப்படி எடுத்திருந்தாரு, ஒரு சாங் கூட கிடையாது படத்துல, ஹீரோயின் கிடையாது, ஹீரோயின் ஏதோ ஒரு காட்டு வருவாங்கன்னு பார்த்தா வாயில கதை சொல்லிட்டு போயிட்டாரு, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கமர்ஷியல் எடுத்தாலும் ஒரு கிரியேட்டிவா ஒன்று பண்றாருல, நான் அப்படி கிடையாது. நமக்கு வந்து பெரிய வாழை இல்லம்மா, அதுல எல்லா ஐட்டமும் இருக்கும், அது யார் யாருக்கும் எதை பிடிக்குதோ சாப்பிட்டு மிச்சம் வந்து மிச்சம் வச்சுட்டு போய வேண்டியதா. இது மாதிரி படம் பாத்தீங்க சார், நீங்க திருநெல்வேலி வந்திருக்கீங்க, திருநெல்வேலி பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த படம் வச்சிருக்கீங்க? முதல்ல அந்த படத்துல ஸ்லாங் பேசுறது ஒரு பெரிய சவாலா இருந்தது,
அது வந்து ரொம்ப அருமையாக சில 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 வார்த்தைகள் எனக்கு வந்து புரியல, எனக்கு வந்து புரியாமல் மாமாட்ட கேட்பேன், மாமா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடம் கூட அவர் ரொம்ப நுணுக்கங்கள் சொல்லி, ஏன்னா இப்போ டப்பிங்லலாம் அவ்வளோ டைம் எடுத்து நாங்கள் டப் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மெனக்கெடல் தெரியும். திருநெல்வேலி மக்கள் எப்போதுமே எந்த அளவுக்கு சும்மா நம்ம சண்டையை பற்றி சொல்கிறோம், கோவப்படுவாங்கன்னு சொல்கிறோம், பட் அவ்வளோ பாசக்கார ஆட்கள் எல்லாரும். ஸோ இங்கே அந்த பாசக்கார அந்த பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் தடம் அப்பையும் நான் வந்திருந்தேன், இதே திரையரங்கு வந்திருந்தேன், அப்படி ஒரு வரவேற்பு. ஸோ நிச்சயமாக இந்த படம் மக்களிடையே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதை களம் அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு வித்தியாசம், ஏன்னா ஒரு ஒரு படமும் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருப்பேன், பட் இந்த படம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய களம். ஸோ அதில் வந்து எனக்கு விளையாடக்கூட நிறைய இடங்கள் ஸ்கோப் இருந்தது. ஸோ ஃபைட் மட்டும் இல்லை, எமோஷனல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு எல்லா சைட்லேயும் லவ் லவ் எபிசோடாக இருக்கட்டும், இல்லை யோகி பாபு எனக்குள்ள சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு ஆழமாக போய் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதில் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து ஒரு ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் முழுமையாக இந்த படம் எப்படி ஒரு மாறுபட்ட அனுபவம். ஏன்னா ஒரு எப்போதுமே ஒரு ஹீரோ, இப்போ நான் ஒரு யதார்த்தமாக சில விஷயங்கள் இருந்தால் கூட இந்த படமும் யதார்த்தத்தை தாண்டி ரொம்ப பெருசாக பண்ண உடலை. ஏன்னா ஒரு சார் வந்து நான் சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணலான்னா இல்லை இல்லை இது இந்த மீட்டர் போதும் அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் எப்போதுமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும் போது அந்த ஒரு 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 எலிவேஷன் எல்லா ஹீரோக்கும் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து நான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த ஒரு ஹரி சார் எல்லாருக்கும் தெரியும், அவர் என்ன மாதிரியான ஒரு இதை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு. பட் அந்த விதத்தில் ஐ திங்க் எங்களுக்கு அமைஞ்ச அந்த டீமும் சரி, ஹரி சாரோட ஒர்க் பண்ண அந்த விதம் எல்லாமே வந்து ஒரு ஒரு எலிவேஷனுக்கான ஒரு பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ மேட் யூஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் அது வேறு மாதிரியாக ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக சார், வீட்டில் இருக்கிற ஹரி சாருக்கும் செட்டில் இருக்கிற ஹரி சாருக்கும் செட்டில் நான் எப்போதுமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ரொஃபஷனும் வேறு வேறு தான் பார்த்தோம். உள்ளே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் சரி, உள்ளே போன உடனே அந்த இதையே மறந்துடும். பட் ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஏதாவது கேட்குறதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த இது கம்ஃபர்ட் ஜோனை விட எனக்கு ஜாஸ்தி மாமா யூஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பரபரப்பு, அந்த ஒவ்வொரு விஷயங்கள் போன அந்த, ஏன்னா நிறைய விஷயங்கள் ட்ராவலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா அது ஒரு ஸ்பீடு வேறு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக தானே போனோம், ஹரி சார் படம்னா இப்படி தான் இருக்கும்னு போனோம். பட் அங்கே போனால் கூட ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த மெனக்கெடல், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சொன்னதை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேக்கிங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வேற மாதிரி மாத்தி இருந்தாரு. சோ அப்போ எனக்கு புரிஞ்சு ஓகே இது வேற மாதிரியான பேட்டர்னா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்பீடு படத்துல இருக்கும், அந்த கட்டிங்ஸ் வந்து என்ன இருந்தாலும் பட் அந்த ஸ்பீடு வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஸ்கிரீன் பிளேல இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெருசா இருக்கும், பெரிய பலமா இருக்கும். அருண் விஜய் அவர்களை மையப்படுத்தி மட்டும்தான் கதை எழுதுறீங்களா? உங்க ரிலேஷன் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட இணைஞ்சிருக்கிறீங்க, அது அவருக்காக மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைன்னா அவரை மனசுல வச்சு எழுதப்பட்ட நல்ல ஒரு கதை அமைஞ்சது. இது வந்து மாஸ் கூட பண்ணால் நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணேன். அவர் நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. நாங்கள் அப்படி ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டோம், கதையை பேசிட்டு இந்த நேரத்தில் அந்த கதை அவருக்கு தேவையானன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி ட்ராவல் பண்ணேன். ஆமாம், அதுக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் பண்ணேன். அவருடைய மொத்த திறமை வெளியெடுத்து வர்றது எப்படி கொண்டு வரணும், அவருடைய ஆக்ஷன் ஏரியாவாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஏரியாவில் ரெண்டு மூணு படங்களை நல்லா பண்ணியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எலிவேட் பண்ணிடணும் அப்படின்ற முடிவு ஸ்க்ரீன் பிளே பண்ணேன். அதை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணுறேன்.